வாழ்க வளமுடன். நான் பீக்கங்காய் யாராக தொக்கு செய்ய போகிறேன். பீக்கங்காய் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அரை கிலோ எறா, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு. கடுகு நீங்கள் கடுகு ஜீரகம்லாம் போட்டுக்குங்க, இல்லைனா வடகம் போட்டுக்குங்க. நான் வந்து வடகம் வச்சுருக்கேன். சில வீட்டில் வடகம் இருக்காது, அதனால நீங்கள் வெங்காயம், கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுக்குங்க. கருவேப்பிலலாம் நான் வந்து காஞ்ச வடகம் வச்சுருக்கேன். மிளகாத்தூள் வந்து 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் தான். உப்பு தேவைக்கு கல் உப்பு. எண்ணெய் மல்லாட்டெண்ணெய் வச்சுருக்கேன், கடலெண்ணெய். இப்போ பீக்கங்காய் தோலை சீவி அரிஞ்சிடலாம். நம்ம வெங்காயமும் அரிஞ்சிக்கலாம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம எறா பீக்கங்காய் தொக்கு பாருங்க. பீக்கங்காவை தோல் எடுத்துட்டு அரிஞ்சு அலசி வச்சுருக்கேன். வெங்காயம் இதுமாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். எறா வந்து நானும் அதுமாரி க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேன், மஞ்சள் பொடியெலாம் போட்டு. இப்போ வானல் வச்சிடலாம். அடுப்பில் வானல் வச்சுருக்கேன். சட்டி காஞ்சிச்சின்னு பார்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம வடகம் போட போகிறோம். எண்ணெய் காஞ்சிச்சு. இது பாருங்க வடகம். உங்களுக்கு வடகம் எப்படி போடணும் சொல்லியிருக்கேன். ஒரு 2 கிலோ வெங்காயத்தை எடுத்துகிட்டு அதுக்கு 100 கடுகு, 100 ஜீரகம், வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு வெங்காயத்தை மிக்சியில் போட்டு திருப்பிட்டு அது பிசைஞ்சு காய வச்சா வடகம். இது இப்போ வெங்காயம் போடுறேன். வடகம் பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலையும் போடுறேன். அதில் நல்லா வதங்கணும் வெங்காயம். அடுத்தது பீக்கங்காய் போட்டுடலாம். அதை நல்லா கிண்டுங்க. இப்போ எறாவும் போட்டுடலாம். எறா போட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு போட்டுக்கோங்க. மூணு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுடலாம். நல்லா கிண்டுங்க. பீக்கங்காய் உங்களுக்கு தண்ணி விடும். அதை நீங்கள் ஒர 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஒரு 3/4 டம்ளர் தட்டி ஊற்றிக்கிங்க. உப்பு காரெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, சரி பார்த்துக்குங்க. இப்போ மூடி போட்டுடலாம்.
வந்துடுங்க. நல்லா உங்களுக்கு கட்டியாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு கட்டியாக ஆகணும்னா கொஞ்சம் சுண்டு வச்சுக்கோங்க. பீக்கங்க இறா தொக்கு ரெடிங்க. இதுதான் சாதத்துக்கெலாம் போட்டு சாப்பிட சரியாக இருக்கும். சாதத்துக்குள்ள ரச சாதம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் அடுப்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு பவுலில் போட்டுடலாம். பீக்கங்க இறா தொக்கு ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். வணக்கம்.